வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட் பிப்ரவரி 8, 2020 நடப்பு நிகழ்வுகள். நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். பிப்ரவரி 8, 2020 அன்று சரங் பீரங்கி துப்பாக்கி இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளது. பீரங்கி துப்பாக்கிகள் தற்போது கான்பூர் போர் தளவாடங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன. சரங் பீரங்கி துப்பாக்கிகள் 130 மில்லிமீட்டர் முதல் 155 மில்லிமீட்டர் வரை மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் துப்பாக்கி அமைப்பின் அடிக்கும் வீச்சு 12 கிலோமீட்டரில் இருந்து 39 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஜனவரி 2019 பாலசோர் டிஆர்டிஓவில் சோதனை செய்யப்பட்டது. செய்தி துளிகள். 1775 கொல்கத்தாவின் கோட்டை வில்லியம் என்ற இடத்தில் ஆர்டினன்ஸ் தொழிற்சாலை வாரியம் அமைக்கப்பட்டது. வாரியம் இந்தியாவின் 41 தொழிற்சாலைகளை 24 வெவ்வேறு இடங்களில் நிர்வகிக்கிறது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் கொச்சியில் சர்வதேச கடல் உணவு கண்காட்சி ஏற்பாடு செய்தது. நிகழ்ச்சியில் சுமார் 5000 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி இந்திய கடல் பொருட்களின் வெளிநாட்டு இறக்குமதியாளர்களுக்கும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு தளத்தை வழங்கும். இந்த நிகழ்ச்சி பிப்ரவரி 7, 2020 முதல் பிப்ரவரி 9, 2020 வரை நடைபெறுகிறது. நீலப்புரட்சி. உற்பத்திக்கு அப்பால் மதிப்பு கூட்டல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. செய்தி துளிகள். ஐஐஎஸ்எஸ் அதாவது இந்தியா இன்டர்நேஷ்னல் சீஃபுட் ஷோ ஆசியாவின் மிகப்பெரிய உணவு கண்காட்சிகளில் ஒன்றாகும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% பங்களிப்பதால் கேரளாவின் மீன்வளத்துறை முக்கியமானது. உலக சந்தையில் இந்தியாவின் கடல் உணவு வர்த்தகத்தை 2030 1% 6.7% உயர்த்துவதை இந்த நிகழ்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அதாவது மெரின் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி அதாவது இந்தியாவில் 25 மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்க உள்ளது. இந்த திட்டம் ஆந்திராவின் நிஜம்பட்டினம் மற்றும் கேரளாவின் கொச்சியில் உள்ள 2 துறைமுகங்களில் தொடங்கப்பட உள்ளது. கடல் உற்பத்திகளின் மதிப்பை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எம்பிஇடிஏ ஆல் எடுக்கப்படுகிறது. செய்தி துளிகள். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் 50% உடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் கடல் பொருட்களின் மதிப்பு தற்போது 5% ஆகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சர்வதேச நிகழ்வுகள். டிஆர்டிஓ அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு ரஷ்யாவின் ரோசோ போரோனெக்ஸ் போர்ட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. டிஆர்டிஓவின் HEMRL அதாவது ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி உடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கிகளுக்கு தேவையான உயர் ஆற்றல் பொருட்களின் ஸ்பெக்ட்ரம் உருவாக்க HEMRL செயல்படுகிறது. செய்தி துளிகள். ரோசோ போரோனெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்பது ரஷ்யாவின் பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான இடைநிலை நிறுவனம் ஆகும். இது 2000 நிறுவப்பட்டது. இது ரஷ்ய அரசாங்கத்தின் பாதுகாப்பு கொள்கைகளை செயல்படுத்தப்படுகிறது. லக்னோவின் டிஃப் எக்ஸ்போ 2020 நடைபெற்ற இந்திய ரஷ்யா தொழில்துறை மாநாட்டில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ASW ராக்கெட் ஏவுகணைகள் D-72 ரேடார் அமைப்புகள் 3D மாடலிங் D-90 தொடர்பான ஒப்பந்தங்களில் நாடுகள் கையெழுத்திட்டன. இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டன் அழுத்தினால் திரும்பவும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கமெண்ட் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.